உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். பிக் பாஸ் சீசன் 6 முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா ரெண்டு நாள் என்னால் வந்து ஃபோன் பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு பிக் பாஸ் ஷோ முடிச்சுட்டு நான் அப்புறம் ஃபுல்லாக வந்து அந்த வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம உலகத்தை 106 நாள் கழித்து பார்க்குறோம். சக மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நான் ஃபோன் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய மக்களுக்கு நான் வீடியோ போடணும், அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் என்னுடைய தமிழ் பெருங்குடி சொந்தங்களுக்கும் உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் மக்களுக்கும் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் தமிழ் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது உயர் அன்பு உறவுகளுக்கும் இந்த எளிய தாயின் மகனின் நன்றி கலந்த கோடானத்தில் வணக்கங்கள், நன்றிகள். பிக் பாஸ் சீசன் 6 கப்படிச்சிட்டோம், ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நான் வீட்டுக்குள்ளே இந்த 106 நாள் விளையாடின தினமும் நான் தான். ஆனால் நான் விளையாடும் போது பல ஏச்சுகளையும் பல பேச்சுகளையும் பல துன்பங்களையும் பல சங்கடங்களையும் நான் சந்திச்சிருக்கேன். சந்திக்கும் போதெல்லாம் நான் வந்து நினச்சது, ஓகே நம்ம எந்த வகையிலையும் நம்ம கான்ஃபிடென்ஸை வெற்றக்கூடாது, நம்மளை நம்பலைன்னா வேற யாரும் நம்புவான்னு. எனது நம்பிக்கையை நீங்கள் மெய்ப்படுத்துறீங்க. ஒரு வாரம் என்னை நாமினேட் பண்ணும் போதும் 14 வாரமும் நான் நாமினேட் ஆனாலும் ஃபைனல் போவேன் அப்படின்னு நான் சொன்ன வார்த்தையை உண்மையாக்கி நினைவாக்கி நிஜமாக்குனது என்னுடைய தமிழ் மக்களான நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இந்த அசீம் இல்லை. நான் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் எனக்கான ஆதரவும் எனக்கான சப்போர்ட்டும் இருந்ததை பார்த்து நான் வந்து ரொம்ப திக்கற்ற நிலையில் நான் இருந்தேன். என்னால் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஒருத்தரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, அவ்வளோ சோஷியல் மீடியா பேஜஸ் அவ்வளோ ரசிகர் பேஜஸ் எல்லாமே பண்ணீங்க, அதுக்கு என்னுடைய பெரிய 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 நன்றிகள். நீங்கள் என் மேலே வச்சிருந்த அந்த பாசத்துக்கும் நன்றிக்கும் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நான் எந்த நிலைமையிலையும் என் மக்களை நான் விட்டுற மாட்டேன். அன்னைக்கு சொன்ன